அனைவருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாத்தையும் மறுபடியும் சந்திக்கிற மகிழ்ச்சி. உங்கள் எல்லாத்தையும் பச்சை உலகம் எபிசோட் 2 வரவேற்கிறேன். எபிசோட் 1 பார்க்காதவங்க கட்டாயம் பாட்டு வாங்க, கதை சுவாரஸ்யமாக இருக்குது. வாங்க நம்ம எபிசோட் 2க்குள்ளே போயிடலாம். அந்த பொண்ணு பெரிய குழப்பத்தோடு அந்த பச்சைக்கந்த துணியோடு அவள் வீட்டு விட்டு வெளியே வரான். வெளியே வந்து அவளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டுருக்கு. அவள் வீட்டை சுற்றிலும் துப்பாக்கியெல்லாம் காணப்படுது. அந்த பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க வந்து தப்பிக்க தன்னோட மேல் மாடியை நோக்கி ஓடுறான். மேல் மாடியில் அவள் போய் நிற்கிறப்ப என்ன பண்ணுறதுன்னு அவள் சுத்தமாக தெரியல, பெரிய பயம். அப்போ எட்டி பார்க்குறா, அந்த ஊர் முழுவதுமே வெறும் துப்பாக்கியெல்லாம் காணப்படுது. பெரிய அதிர்ச்சியோடு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த இடத்துல நிற்கிறப்ப ஒரு துப்பாக்கி சூடுற சத்தம் கேட்குது. வானத்தில் எனிஒன் ஹூ வான்ஸ் ஐ கம் இயர் அப்படிங்கிற ஒரு மெசேஜோடு அந்த துப்பாக்கி சத்தம் முடிவடையுது. இதை பார்த்ததும் ஒரு சின்ன மகிழ்ச்சியோட எட்டி பார்த்த அவளுக்கு துப்பாக்கிகளுக்கு நடுவில் எப்படி போகிறதுன்னு தெரில. ஒரே யோசனையில் அந்த இடத்துல அப்படியே ஆடாமாசையாக அவன் நிற்கிறான். விடியுது. விடிஞ்சதுக்கப்புறம் அந்த துப்பாக்கிலாம் மனிதர்களாக மாறுறாங்க. அப்போ தான் அவளுக்கு தெரியுது, அது வெறும் ஆண்கள் மட்டுமில்லை, பெண்கள் குழந்தைகள்னு எல்லாருமே மாறுறாங்க. அவங்க எல்லோரும் கருப்பு கலர் கூலர்ஸ் போட்டிருக்காங்க. இறங்கி அவங்களுக்கு நடுவால் அவன் நடக்க ஆரம்பிக்கிறான். அப்போ ஒரு தாத்தா எப்போ போல் இயல்பாக நார்மலாக அவங்களுக்கு நடுவால் நடந்து வர்றது. அதை பார்த்து ஆச்சரியப்பட்ட இப்போ அவர்கிட்ட ஏதாவது உதவி கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பச்சை கலர் துணி முகத்தை மட்டும் காட்டுறக்கா அதை தூக்க போகிறப்போ ஒரு பூனை நடுவில் வந்துருந்து அப்போ எல்லோரும் துப்பாக்கி தூக்கி சுட ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ அந்த தாத்தா சைலன்ஸ் அப்படின்னு கத்துறாரு. கத்துனோடனே அங்கே இருக்கிற எல்லோரும் அமைதியாகிடுறாங்க. அப்போ தான் அவளுக்கு புரிது, இந்த தாத்தாக்கு இவங்களுக்கு ஏதோ இருக்குது, இதை நாம் கண்டுபிடிச்சே ஆகணும். பின்தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறான். அந்த தாத்தாவுக்கும் இவ தெரியல. அந்த தாத்தாவும் கருப்பு கலர் கூலர்ஸ் போட்டிருந்தார். அவள் அப்படியே அந்த தாத்தாவை பின்தொடர்ந்து போகிறான். பின்தொடர்ந்து போகிறப்ப அந்த தாத்தாவை ஒரு வீட்டுக்குள்ளே போகிறார். அங்கே ஒரு குடும்பமே இருக்குது. அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் கருப்பு கலர் கூலர்ஸ் போட்டிருக்காங்க. அப்போ அவளுக்கு அந்த கூலர்ஸில் ஏதோ இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவளுக்குள்ளே எழுது. அதனால் எல்லோரும் தூங்குற வரைக்கும் அவள் அமைதியே ஒரு இடத்துல அமைதியாக இருக்கா. எல்லோரும் அந்த கண்ணாடிகளை கழட்டி வச்சு தூங்க போகிறாங்க. அப்போ அந்த கண்ணாடி எடுத்து அவள் போடுறா. போடுறப்ப எல்லா வண்ணங்களும் ரொம்ப மிகுதிப்படுத்தி காணப்படுது. எல்லா வண்ணங்களும் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக ரொம்ப கலர்ஃபுல்லாக அந்த கண்ணாடியில் தெரியுது, பச்சையை தவிர. ஏன் அப்படின்னு அவளுக்கு தெரில. அவள் அந்த கண்ணாடி வச்சுட்டு அந்த இடத்துல ஏதாவது நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அந்த அப்போ தாத்தாவோட அந்த பழைய கால படங்கள் கிடைக்கும். இந்த படங்களில் வந்து இவளுக்கு தெரிஞ்ச ரொம்ப வயசானவங்களாம் அந்த படத்தில் இருக்காங்க. சின்ன வயசில் அவங்களாம் காணாமல் போனவங்களாக அந்த ஊரால் அறியப்பட்டவங்க. அப்போ இதுக்கும் ஏதோ இருந்தால் அப்படியே நடந்து போகிறப்ப ஒரு இடத்துல தன்னை அறியாமல் தட்டி விட்டு விழுகிறப்ப ஒரு குகைக்குள்ளே குகை மாதிரி ஒரு வழியில் போய் கீழே போய் விழுகிறான். விழுகிறப்ப அந்த இடமே ரொம்ப இருட்டாக காணப்படுது. அதில் மண்ணில் சரிஞ்சு வந்தங்காட்டி இந்த பச்சை கலர் துணியெல்லாம் கலராக மாறிடுச்சு. அப்போ அவள் எட்டி பார்க்குறப்ப அவளை ஒரு துப்பாக்கி பார்த்துருக்கு. கடை கடை கடன் சுட்டுட்டு வரப்போ ஒரு இடத்துல ஏறி தன்னை மறைச்சிக்கிறான். வந்த வீட ஒரு இடத்துல ஏறி தன்னை மறைச்சிக்கிறான். அவன் முதுகு பின்னாடி என்னமோ ஓடிட்டுருக்கிட்டு அதை அவன் உணர்றான். என்னமோ என்ன மாதிரி ஓடிட்டு அதை உணர்றான். அவள் சத்தம்லாம் அமைதியாக்குறான். துப்பாக்கி வந்து அவளை தேடி பார்க்குது. தேடி பார்த்தா அவள் கிடைக்குன்னு திரும்ப போயிடுது. அப்போ அவள் பின்னாடி என்ன இருக்குன்னு பார்க்குறப்ப கை பூரா கருப்பாக இருக்குது. அது ஒரு ஆயில். அப்போ என்ன பண்ணுறான், இந்த இருட்டில் நம்ம கருப்பாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளை யாரும் கண்டுபிடிக்க முடியாதுங்கிற உணர்ந்தாக தன்னை நிர்வாணப்படுத்திக்கிட்டு தன் உடம்பு முழுவதையும் கருப்பு கலர் வண்ணத்தால் பூசிக்கிட்டு அந்த இருட்டில் நடந்து போகிறான். நடந்து போகிறப்ப அங்கே நிறையா துப்பாக்கிகள் இருக்குது, யாரு கண்ணுக்கும் இவன் படலை. ஒரு இடத்துல ஒரு இருட்டில் தன்னை மறைச்சிக்கிறான். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக அந்த ஊர்லேருந்து காணாமல் போன எல்லாருமே அந்த இடத்துல இருக்காங்க. ஆனால் உயிரோடு இல்லை, அவங்க உடம்பு மட்டும் இருக்கு. இதை பார்த்ததே அவர் ரொம்ப அதிர்ச்சி அடைகிறான். அதுக்கப்புறம் என்னாச்சு நாம் அடுத்த விஷயத்தை பார்க்கலாம்.